காடையை பிடிச்சி. டிஃப்ரென்ஸ் என்னன்னா, புளி வச்சிருக்கிறது பொண்ணு, அவன் ஒர்க் பண்ணி டயர்டா செஞ்சு பையனுக்கு வந்து ஜூஸ் எல்லாம் போடுறாங்க. காடை உள்ள போட்டுருவோம், கிளப்பி விட்டீங்களா மெதுவா பொறிஞ்சுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, பேக்கில் நிற்கி வீட்டில் வளர்க்குற காடை, அந்த காடையை தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ப்ரிப்ரேஷன் யாருன்னா, நம்ம மம்மி தான். அவங்க தான் ஃபுல் ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. இன்னும் இந்த காடையை பிடிச்சி கசாவு பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கும் என்ன ஐட்டம்னு சொல்லி நான் வீடியோவில் அதுக்காக இப்போ சொல்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஃப்ரென்ஸ் என்னென்னா, புள்ளி வச்சுருக்கிறது பொண்ணு, அந்த புள்ளி இல்லாமல் இருக்கும் கழுத்தில், அதுதான் ஆணு. நல்லா இருக்கு, ஐயோ பாமா இருக்கு. பழைய கோழி போனால் புதிய கோழி வரும், இதுதான் நியூ கமர்ஸ். பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணலான்ருந்தோம், லாஸ்ட்டில் தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சம் சாப்பிடணும் மாதிரி இருந்துச்சு. ஓகே, தொக்கு பண்ணிடலாம். உடனே அம்மா அப்படி அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு, தேங்காய் தக்காளி உள்ளி இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்களும் அங்கே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. எப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த மிக்ஸி ஜார் இருக்கா, அதில் போட்டு ஒரு அடி அடிக்க போகிறாங்க. அது கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்கும், அது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. ரைட், நான் இருக்குது உள்ளி தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் தேங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கடுத்து கிரேவி கூட சேர்த்துடலாம். ஓகே, நான் அதை அப்படியே காமிக்கிறேன், லாஸ்ட்டில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்காய் எண்ணெயா? தேங்காய் எண்ணெய் எண்ணெய் யூஸ் எல்லாத்தையும் பெஸ்ட்டு. வெங்காயம், பொன்னிற மானத்தின்பு, தக்காளியே போடவும். விரவி அப்படியே போட்டுடலான்னு சொல்லி பெருசாக தான் இருக்கணும், நினச்சத விட புஸ் புஸ்ன்றது. ஏன்னா வீட்டில் வளர்த்ததில் அம்மா நல்லா சாப்பாடு போட்டு பாசமாக வளர்த்துனது. என்ன பண்ண, மொத்தமாக எடுத்து சாப்பாட்டுக்கு மேலே வச்சு வேற அளவில் இருக்க போகுது. எல்லாமே பெருசாக இருக்குமா? இப்போ எல்லாமே பெருசாக இருக்கு. பார்த்துட்டு இருந்தேன்னா நிறைய இருந்துச்சு. சரி ஓகே, ரெண்டு பொரிச்சுடுவோன்னு சொல்லி ஒன்று தனியாக எடுத்துச்சேன். பொரிச்சுன்னு ட்ரை பண்ணிடுவோம், ஏன்னா இனி எப்போ வந்து சாப்பிட போகிறோமோ தெரில. அதனால் ஒரு கொஞ்சத்தை குழம்பு வச்சுட்டு ஒரு ரெண்டு நேரத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வேறு என்ன வேணும் மேடம்? அதில் அப்போ ரெண்டுலேயும் டிஃப்ரென்ஸ் தெரியும்ல, பொரிச்சா நல்லா இருக்குமோ இல்லாடி குழம்பு வச்சா நல்லா இருக்குமா, அது என்னெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கட்டுற கதையெல்லாம் சொல்கிறோம், இதை பொரிக்கிறோம், அதை குழம்பு வைக்கிறோம், ரெண்டு டேஸ்ட் பார்க்குறோம். தேங்காய், வெங்காயம், தக்காளி. கேட்டுக்கோங்க மக்களே, பச்சை வாசனை போகிற வர வேகணும். அவன் ஒர்க் பண்ணி டயர்டாச்சுன்னு சொல்லி பசங்க பையனுக்கு வந்து ஜூஸ் எல்லாம் போடுறாங்க. அம்மா என்ன சும்மா இல்லடா, தேங்க்யூ. ஓ, டேன் பேசும் போல இந்த பண்ணிக்கிட்டே அடுத்தது. ஓ, மாதிரி அப்போதான் டேஸ்டாக இருக்கும். ஓகே, ஸ்மெல் போனோடனே இது மசாலா தண்ணி. ம்,
எனக்கு கட்டியை கொஞ்சம் தொக்கு மாதிரி வச்சுன்னா டேஸ்டாக இருக்கும் குழம்பு மாதிரி வைக்கிறத விட. தலைவர் கொதிச்சுக்கிட்டு இருக்காரு, சேம் டைம்ஸ் குழம்பும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. காடை உள்ள போட்டுடலாம். மூங்குற அளவு தானே வேணும். இடம் பார்த்துமா காடைக்கு பக்கத்துல ஏய் மதுரை வீ இருந்தானு எப்படி ஆகுமா? ஓகே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு முங்குற அளவு தண்ணி ஊற்றிடலாம். சேம் டைம் இங்கே தலைவர் வந்துக்கிட்டே இருக்காரு. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் லாஸ்ட்ல டேஸ்ட் பார்க்கலாம் தான் தெரியும். மனது இல்லை சமைக்கமாவும் மசாலா தான் மேட்டர். உப்பும் மசாலாவும் கரெக்டாக போட்டாச்சுன்னா சமையல் நல்லா இருக்கும். லாஸ்ட் ஃபினிஷிங் டச் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா துரத்தி விட்றாங்க, ஏன்னா ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆகவே இனி ஃபைனல் டச்சுக்கு வந்து பார்க்கலாம். அதுவரை நம்ம ஏதாவது வேலையை பார்ப்போம். ஏ மாறுபடு இல்லை இன்னும் இன்னும் புரியணும், நல்லா புரியணும். அதுதான் ஜம்முன்றது கிளப்பிட்டீங்களா மெதுவாக புரிஞ்சுவாங்க. ரெடி ஆகிடுச்சா? நான் காடை ரெடி பொறிச்சது ரெடி ஆகிடுச்சு. தலைவர் தான் கொஞ்சம் டைம் எடுக்கிறாரு. கொதிக்கிறது ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி தலைவரும் ரெடி ஆகிட்டாரு. இன்னைக்கு சாப்பாடில் எடுத்து வச்சு டேஸ்ட் எப்படினு சொல்லிடுறேன். டன். பொரிக்கவும் செஞ்சாச்சு, குழம்பும் வச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட் குழம்பு வச்சு ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துடலாம். சிக்கன் நல்லா வந்துருக்கு, ரைஸ் கூட சாப்பிட்றோம். நல்லா இருக்குது கிரேவியும் அண்ட் வெந்தயம். முதல்ல அல்டிமேட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதையும் ஒரு சின்ன பீஸ் டு பைட். போத்தார் நல்லா லெவலு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.